வளர்மதி. பெரியார் பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் படித்து வரும் மாணவி. நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக துண்டு பிரசுரங்களை விநியோகித்ததற்காக தமிழக காவல்துறையால் குண்டா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இது குறித்து திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணி செயலாளர் எழிலரசன் அவர்களுடன் ஓர் உரையாடல். வணக்கம் சார். மாணவி வளர்மதி கைது குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்ன சார்? தொடர்ந்து வந்து மாணவர்களுக்கு எதிரான வன்முறையையும் தாக்குதலையும் இந்த அரசு செய்து கொண்டிருப்பது நீண்ட கண்டனத்து கோரியது என்று தெரிவித்திருக்கிறோம். மாணவிய மாவோயிஸ்ட் என்று காவல்துறை கூறுவது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? இது வந்துட்டு ஜனநாயகத்தின் குரல் வலையே நசுக்குகின்ற செயலாகத்தான் தெரிகிறது. மத்திய அரசு எப்படி அதற்கு எதிராக கருத்துக்களை ஜனநாயக ரீதியில தெரிவித்தாலும் அது ஆன்டி நேஷனல் என்று ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கக்கூடிய தன்மை எப்படி மத்திய அரசு எடுத்ததோ அதே தன்மையை வந்து மாநில அரசும் இப்பொழுது பயன்படுத்துது. முதல் விஷயம், மாணவர்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் வந்து தேவையற்ற தன்மையிலும் அதிகமான கொடூரமாக, சமீபத்தில் நடைபெற்ற அந்த கதிராமங்கலத்தின் போராட்டத்தின் போது மாணவர்கள் கலந்து கொண்டவங்களுடைய கைகள் கூட உடைக்கப்பட்டது காவல்துறையினரே. இது போன்ற ஒரு செய்தியின் காரணமா வந்து மாணவர்களுக்கு கொஞ்சம் அச்சத்தில் இந்த அரசு நம்பி அரசியலும் நியாயமான முறையில் ஜனநாயக போராட்டத்திற்கு வருவதற்கு அச்சப்படுகிறார்கள். குறிப்பாக இப்ப சமயத்துல நீட்ல கூட நீட் தேர்வுகளுடைய முடிவுகள் எதிராக இருப்பதாகவும், நீட் தேர்வில் 85% இடஒதுக்கீடு தமிழக மாணவர்கள் வழங்கப்படும் என்று ஒரு உத்தரவு சட்டமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது கூட இப்ப சட்டோன் ஆயிடுச்சு ஹைகோர்ட்ல. அது தொடர்பாக சீஃப் மினிஸ்டர் பார்க்கணும்னு 3 நாட்களுக்கு முன்னாடி பார்த்து வந்தபோது கூட அவர்களை பார்த்து கருத்து கேட்பதற்கு கூட முதலமைச்சர் தயாராக இல்லாத நிலை. எனவே இப்பொழுது மாணவர்கள் வருத்தத்திலையும் மிகுந்த வேதனையிலும் இருந்தாலும் போராடுகின்ற தன்மைக்கு அச்சத்தில் இருக்கிறார்கள். மிக விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் கூட்டம் இருக்கக்கூடிய நாளை நடத்த இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வழங்கியிருக்கக்கூடிய ஆலோசனைகளை பெற்று போராட்ட களத்திற்கு மாணவர்கள், மாணவர் அணி, திமுகவோடு இணைந்து செயல்படக்கூடிய போராட்டங்கள் தர. சார், ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இதை கண்டித்து பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தும்னு நாங்கள் எதிர்பார்க்கலாமா? உறுதியாக போராட்டங்கள் இருக்கிறது. போராட்ட தன்மைகள் வேணும் என்றால் மாறக்கூடலாம், ஆனால் போராட்டங்கள் உறுதியாக இருக்கிறது.